வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை இன்னைக்கு விளக்கு கடைக்கு நவராத்திரிக்காக புதுசு புதுசா நிறைய பொருட்கள் வந்துகிட்டே இருக்கு நாங்களே பார்த்து பார்த்து ரசிக்கிறோம் ஒவ்வொரு பார்சல் திறக்கும் போதும் சரி பிரிக்கும் போதும் சரி அவ்வளவு ஆசையா இருக்கு எங்களுக்கே உங்களுக்கும் அதை இமிடியேட்டா காட்டணும் உடனே வந்து அந்த ப்ராடக்ட் எல்லாம் காட்டணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே போடுறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த பதிவு அதே போடுவோம் ஸோ நீங்களும் எங்க கூட இன்ட்ராக்டா இருந்தீங்கன்னா ரொம்பவே வசதியா இருக்கும் நாங்கள் பதிவுகள் தொடர்ந்து பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் போடுவோம் வாங்க இன்னைக்கு புதுசா என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அதை பார்க்கலாம் இன்னைக்கு நாம புதுசா வந்திருக்க கூடிய ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கலசம் ஆண்டி கலசம்ல ரொம்ப அழகா பெருசா வந்திருக்கு நம்மளுடைய ஆண்டி கலசம் பழைய கலசம் இது இதுவுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இதுவே நிறைய பேர் ரசிச்சு ஆசையா வாங்கிட்டு இருக்காங்க அதை விட பெரிய சைஸ் கேட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இப்ப பெரிய சைஸ் எல்லாம் வர வச்சிருக்கோம் அழகா ஒரு தேங்காய் அதுக்கு மேலே மாவிளை மாதிரியான ஒரு பார்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கலசம் இதில் நாம் ஏதாவது போட்டு நிரப்பணுனாலும் அழகாக நிரப்பி வைக்கலாம் இதோட சுத்து ப சுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வஸ்திக்கு ஓம் சிம்பிள் அது மாதிரி கற்பக விருட்சத்துலேருந்து வரக்கூடிய அந்த கிளை மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது அப்படியே ஆன்டிக் சொம்பு மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் மேலே இப்படி அழகாக இந்த மாவிளையை வச்சு இதை தேங்காய் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அவ்வளோ அழகாக நிறை கலசமாக இருக்கக்கூடிய கலசம் ரொம்ப அழகாக இருக்குது நம்மளோட பழைய கலசம் பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் சைஸ் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே இது வந்து சின்னதா தெரியுது ஆக்சுவலி இந்த கலசம் ரொம்ப பெருசா தெரிஞ்சது இப்போ இந்த கலசம் வர விட்டு நம்மளுடைய பழைய கலசம் கொஞ்சம் சின்னதா தெரியுது அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருக்கக்கூடிய கலசம் இந்த நவராத்திரிக்கு ஸ்பெஷலாகவே வர வச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அரச இலை அரச இலை தோற்றத்துல வந்திருக்கக்கூடிய விளக்கு தான் பார்க்குறோம் இந்த விளக்கு ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்தது ரொம்ப சின்ன சைஸ்ல ஒரு சில பேர் அந்த வேண்டிக்கிட்டு விளக்குக்காக இதை வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப குட்டி சைஸு கொஞ்ச நேரம் தான் எரியும் இப்போ நல்லா பெரிய சைஸ்ல வந்திருக்கு பெரிய இலை மாதிரியான விளக்கு ஏற்றிக்கலாம் இதில் கீழே அந்த தண்டு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நல்லா உயரமாகவும் இருக்கு தனியாக தட்டு வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை ரொம்ப அழகா இருக்கு இயற்கையாவே ஒரு இலை பெரிய இலை இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு கஜலக்ஷ்மி ரொம்ப குட்டி சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் நிறைய பேருக்கு இதுக்கு பிடிக்கும் நடுவில் ரொம்ப நாளா ஸ்டாக் இல்லாம இருந்தது இந்த கஜலக்ஷ்மி வச்சு நம்ம விளக்கெல்லாம் கூட பண்ணி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இப்ப பாத்துட்டு இருக்கிறது நாலு இன்ச்சு கஜலட்சுமி ரெண்டு இன்ச்சு கஜலட்சுமி நாலு இன்ச்சு கஜலட்சுமி அது மாதிரி அஞ்சு இன்ச்சுலயும் கஜலட்சுமி கஜலக்ஷ்மின்றது வெற்றி வெற்றியின் நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுடைய பழைய கோவில்கள்ல கண்டிப்பாக கஜலட்சுமிக்கு தனி சன்னதியே இருக்கும் நீங்கள் கோவில் போகும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே விசேஷம் இந்த கஜலட்சுமி வச்சு வழிபடுறதுன்றது விக்ரகம் வடிவில் இப்ப மூணு சைஸ்ல நம்மளுடைய விளக்கு கடையில இருக்கு சங்கு சக்கரம் நாமம் ஏக பீடத்துல வரும் இப்போ தனித்தனியா அழகா கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் நாங்கள் எங்களோட பூஜை ரூம் மேலே அப்படியே ஸ்டிக் பண்ணி வச்சுக்க போறோம் வாங்க மேலே அப்படியே இதை வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சங்கு சக்கரம் நாமம் தனித்தனியாவே இருக்கு நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கும் சரி நம்ம வீட்டுக்கு அலங்காரத்துக்கும் சரி அவ்வளோ அழகா இந்த சங்கு சக்கர நாமம் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப அழகா திருப்பதி பெருமாள் இப்ப நம்மளுக்கு வந்து வால் ஹேங்கிங்ல வந்தாரு இல்லையா அதே மாதிரி இப்போ ரொம்ப நல்ல குட்டி சைஸ்ல ஒரு மூணு மூன்றரை இன்ச்சு உயரத்துல இவ்வளோ அழகா பெருமாள் கொடுத்துருக்காங்க அவருடைய முகம் அந்த தோள்பட்ட வரைக்கும் மட்டும் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகா ஸ்ட்ராங்கா இருக்கு நல்ல ஹெவி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுத்தம் திருத்தமா இருக்கு ஆதிசேஷன் மேல பெருமாளும் லக்ஷ்மியும் உட்காந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அந்த கோலம் அந்த ஆதிசேஷன் மேல அவங்க மூணு மடிப்போட அதுல உட்கார்ந்து இருக்கிற அழகே வந்து ரொம்ப கம்பீரமா குட்டி சைஸ்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ஒரு நாலு இன்ச்சு தான் இதோட உயரம் ரொம்ப அழகா இருக்கு தன்வந்திரி பெருமாளுடைய அவதாரம் நோய்களை தீர்க்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைஸ்ல நிற்கிற கோலத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு ரொம்ப அழகா நாலு இன்ச்சு நாலு டு நாலே கால் இன்ச்சு தான் அவருடைய உயரம் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக நல்லா செஞ்சுருக்காங்க கையில அமிர்த கலசத்தோட அவர் நிற்கக்கூடிய கோலம் ரொம்ப அழகா இருக்கு சின்ன சைஸ் யானை கிடைக்குமானேன் ஏன்னா நிறைய பேர் இப்ப வாஸ்துக்காக யானை வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நிறைய பேர் கேட்டு வந்து வாங்குறாங்க இந்த யானை வந்து ரெண்டரை இன்ச்சு உயரம் ரொம்ப அழகா நேர்த்தியாவும் இருக்கு சிம்பிளாவும் இருக்கு நிறைய ஒர்க்கு கிடையாது ஒரு கம்பளம் மேல விரிச்சிருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப நீட்டாக இருக்குது ஹேங்கிங் லேம்பில் புதுசாக வந்திருக்கக்கூடிய விளக்கு ரொம்ப அழகாக அஞ்சு முகம் அஞ்சு தியா தனித்தனியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க வேணும்னா நம்ம இதிலேருந்து ஒரு பெல்லு கூட தொங்க விட்டுக்கலாம் அஞ்சு பக்கமுமே அஞ்சு பெல்லும் கூட தொங்க விடலாம் அது நம்மளோட க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுறதை பொறுத்து இருக்குது அது மாதிரி செயினுமே நல்லா ஒரு ரெண்டு டு மூணு அடி உயரத்தில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பழைய ட்ரெடிஷ்னல் முறைப்படி வந்திருக்கக்கூடிய விளக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக அழகாக வந்திருக்கக்கூடிய காளையோட முகம் நம்ம வந்து இதெல்லாம் பாடம் பண்ணி ரியல் ஃபேஸ் வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப அழகாக பித்தளையில் அவ்வளோ அழகாக கூட கொடுத்துருக்காங்க அந்த கொம்புல இருந்து அதோட முகம் வரைக்கும் அவ்வளோ அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம வால் ஹேங்கிங்காக இதை வந்து மாட்டினோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதோட கண் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது காளையோட முகம் ரொம்ப அழகா இருபத்தி மூணு இன்ச்சு உயரத்துல பெருமாள் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய கோலம் நல்லா முழு உருவம் பின்னாடியுமே ஃபுல்லாவே உருவம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லலாம் அந்த சங்கு சக்கரத்துல இருந்து கையில தொங்குற அந்த மாலை வரைக்கும் அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க அவருடைய அலங்கார நகை அது மாதிரி அந்த சிரிச்ச முகம் ரொம்ப நீட்டா இந்த பெருமாள் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால உடனே வந்து ஆர்டர் பண்ண ஏன்னா அந்த சங்கு சக்கரம் ஒர்க்குமே ரொம்ப டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்க நார்மலாக இருக்க மாதிரி இல்லாமல் இது இன்னுமே தனித்தனியா அது தெரிகிற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது பெரும்பாலுமே நல்ல ஹைட் இருபத்தி மூணு இன்ச்சு உயரம்ன்றதான் கிட்டத்தட்ட ரெண்டு அடி உயரம் இவரோட உயரம் ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக இருக்காரு நாம இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்ல நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும் அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாதுன்றவங்க சிம்பிளா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா போதும் இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் நம்மளுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் இந்த டைமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம் இம்மிடியேட்டாக வாட்ஸ்அப்பில் வாங்க ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்